வணக்கம் காயத்ரி மேம், வெல்கம் டு சண்டே சாட். எப்படி இருக்கிறீங்க? வணக்கம் தாமு சார், ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ வந்து ஒரு நாள்ல முடியும், 48 மணி நேரத்துல முடியும், ஒரு வாரத்துல முடியும் அப்படின்னு எதிர்பார்த்த இந்த உக்ரைன் ரஷ்யா போர் 2 வாரத்துக்கு மேல போகுது. இப்போ வந்து ரெண்டு நாடுகளும் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் வந்து பேசுறாங்க, ஆனா அந்த பேச்சுல வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. இப்படி வந்து ரொம்ப தீவிரமா சண்டை நடக்கக்கூடிய நேரத்திலையும் கூட நம்மளுடைய இந்திய அரசாங்கம் வந்து ரொம்ப துரிதமா செயல்பட்டு அங்க இருந்த அனைத்து மாணவ மாணவிகளையும் வந்து ரொம்ப பாதுகாப்பா இந்தியாவுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட், எந்த நாடுமே செய்யாத ஒண்ணே நம்ம பண்ணியிருக்கோம். இதுல ஒரு பெரிய ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தானிய மாணவிகள், பாகிஸ்தானிய மாணவர்கள், நேபாளுடைய மாணவர்கள், நேபாளுடைய மாணவிகள், அவர்கள் கூட நம்மளுடைய இந்தியர்களோட சேர்ந்து நம்மளோட பஸ்லயே வந்து நம்ம வந்து அவங்களை ரெஸ்கியூ பண்ணிருக்கோம். அவங்க எல்லாம் கூட இந்திய அரசாங்கத்துக்கு வந்து தேங்க் பண்ணிருக்கிறாங்க. சோ இதே வந்து தமிழக அரசாங்கம் என்ன பண்றாங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்க தமிழ்நாட்டுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருப்பீங்க. கண்டிப்பா. ஏன்னா நம்ம ரீசண்டா நீங்க பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில ஒரு ஆலையை திறப்பதற்காக சென்ற முதலமைச்சர் வந்து திருநெல்வேலியிலேயே வந்து உக்ரைன்ல இருந்து வந்த மாணவர்கள் கிட்ட பேசுறாரு. அப்ப பேசும்போது ஏன்னா திராவிட மாடல், திராவிட மாடல்னு சொல்லுவாங்க. இப்ப பார்த்தா சிவராத்திரி பூஜை எல்லாம் வேற நடத்துறாங்களே, அதனால வந்து ஒரு வேளை ஆலயம் திறக்க போயிட்டாரா, திராவிட மாடலுக்குள்ள ஆலயமும் வந்திருக்கான்னு ஒரு டவுட் இருந்தது. இருக்கிற ஆலயங்களை இடிக்காம இருந்தாலே மிகப்பெரிய ஒரு தொண்டா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அவர்கள் புதிய ஆலயங்களை திறப்பதற்கு நம்ம இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் திறந்து வைக்க முடியாது. ஆலயங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு சமய ஆச்சாரியர்களால கும்பாபிஷேகம் செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். சோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில அந்த மாணவர்களோட சேர்ந்து பேசுறாரு. பேசும்பொழுது அந்த மாணவர்கள் ரொம்ப அழகா சொல்றாங்க, எங்களுக்கு வந்து பார்டருக்கு வர வரைக்கும் கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தது, ஆனா கூட ட்ரெயின் பஸ் அந்த மாதிரி எங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்து நாங்க வந்தோம். வந்த பிறகு சாப்பாடாக இருக்கட்டும், தங்குவதற்கு இடமாக இருக்கட்டும், மெடிக்கல் ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் செஞ்சாங்க. அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இந்தியன் கவர்மெண்ட் மாதிரி அங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வேற எந்த கவர்மெண்ட்டும் செய்யல அப்படிங்கறத ரொம்ப தெளிவா அந்த பிள்ளைகள் சொன்னதை நம்ம பாக்குறோம். அதே மாதிரி நீங்களும் குறிப்பிட்டீங்க, சுமி அங்கதான் வந்து அது வந்து ஒரு சென்டர் ஆஃப் த பிளேஸா இருக்கு, அங்க இருந்து பிள்ளைகளை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 700 பிள்ளைகள் கிட்ட இருக்கிறாங்க, ரொம்ப தவிச்சு போய் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க உள்ள ஊடகங்கள்ல எல்லாம் வந்து மிகப்பெரிய பூதாகாரமாக்கி, அதாவது 20,000 பிள்ளைகளை கொண்டு வர்றது எவ்வளவு முக்கியமோ இந்த அரசுக்கு அதே போல அவர்களையும் கொண்டு வர்றது அவசியம். பக்கத்துல துணை இருக்காட்டாலும் பரவாயில்லை, ஆனால் தொடர்ந்து மத்திய அரசை விமர்சிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய மத்திய அமைச்சர் ஒருத்தர் அழகா அந்த இடத்துக்கே போய் அந்த பிள்ளைகளோடு சேர்ந்து கூட்டி அந்த பிள்ளைகளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததுதான் வந்து மிகப்பெரிய விஷயம். ஒரு தீவிரமா சண்டை நடக்கக்கூடிய ஒரு போர்க்களத்துல இருந்து இவ்வளவு மாணவர்களை வந்து சேஃபா கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அது டெஃபினட்டா வந்து இட் இஸ் அ மிரக்கல் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். ஏன்னா ரெண்டு நாட்டோட அதிபர்கிட்டையும் பேசி எங்களுக்கு வந்து சேஃப் காரிடார் கொடுங்க, 6 மணி நேரம் இந்த ரூட்ல வந்து நீங்க சண்டை போடாதீங்க, 8 மணி நேரம் நீங்க இந்த ரூட்ல வந்து சண்டை போடாதீங்கன்னு நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி, நம்மளுடைய ரெக்வஸ்ட ரெண்டு நாட்டு அதிபர்களும் வந்து அக்செப்ட் பண்ணி சண்டையை நிறுத்தி மாணவர் மாணவிகளை வந்து கூட்டிட்டு வந்திருக்காங்க. 1-2 அசம்பாவிதங்கள் வந்து நடந்திருக்கு. ஏன்னா போர் நடக்கக்கூடிய இடத்துல நீங்க வந்து அசம்பாவிதமே நடக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது. திருவிழா நடக்கிற இடத்துல கூட அசம்பாவிதம் நடக்குது, நம்ம வந்து நல்ல காரியங்கள் நடக்கிற இடத்துல கூட அசம்பாவிதங்கள் நடக்குது. ரஷ்யன் கவர்மெண்ட் they have revealed that in which route they are doing shelling அப்படிங்கறத வந்து இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா, அதாவது நீ இந்த ரூட்ல எல்லாம் நாங்க பண்ண போறோம், அப்ப நீ வேற எந்த ரூட்ல இவாக்குவேட் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த அளவிற்கு இந்தியன் கவர்மெண்ட் மேல அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கும் அப்படிங்கறது நம்ம. இது வந்து ஒரு ராணுவ ரகசியம், அவங்க வந்து நம்மளை நம்பி ஒரு ராணுவ ரகசியம் சொல்றாங்க. ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம உக்ரைனுக்கு கொடுத்தோம்னு வச்சுக்கங்க என்ன நடக்கும். சோ அந்த மாதிரி இல்ல, நம்ம வந்து ஒரு ட்ரஸ்டட் பார்ட்னர் அப்படின்னு இந்தியாவை வந்து அவங்க ஏத்துக்கிறாங்க. வேற எந்த அரசாங்கம் இருந்திருந்தாங்கன்னா இது எப்படி நடந்திருக்கும்னு தெரியல. இப்போ இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இந்த மாணவ மாணவிகள் வந்து சேஃபா கூட்டிட்டு வந்திருக்காங்க. இப்ப தமிழக அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாணவ மாணவிகளுக்கு வந்து இப்ப அவங்க என்னன்னா அவங்க ஏதோ மனநிலை பாதிக்கப்பட்டு வந்த மாதிரி அவங்களுக்கு வந்து
இப்ப கவுன்சிலிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, கவுன்சிலிங் பண்றதும் ரொம்ப நல்லது. அடுத்ததான் இவங்க படிப்பை தொடரதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தணும். வழக்கம் போல என்ன பண்ணிட்டாங்க, மத்திய அரசாங்கத்துக்கு நாங்க கடிதம் எழுதுறேன் அப்படின்றாங்க. அதாவது மத்திய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதி இதுல ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த மாணவ மாணவிகள் வந்து வெளிநாட்டுல படிச்சிருக்காங்க, அவங்க வந்து வேற ஒரு சிலபஸ்ல படிச்சிருக்காங்க. அவங்களால நம்ம ஊர்ல படிக்க முடியுமா, கண்டினியூ பண்ண முடியுமான்றத கல்வியாளரா நீங்க பெட்டரா வந்து சொல்ல முடியும். கண்டிப்பாக. ஆக்சுவலா வந்து இங்க இருந்து வெளிநாடு போவதற்கு இரண்டு ரீசன் இருக்கு. ஒன்னு வந்து நீட்டில் அவர்கள் எடுத்த மதிப்பெண் இங்க உள்ள கல்லூரிகள்ல இடம் கிடைக்கல அப்படிங்கிறது ஒன்னும், இரண்டாவது அவர்கள் அதுல ஒரு சிலர் நல்ல மதிப்பெண்கள் எடுத்திருக்கலாம், ஆனால் இங்க இருக்கிற பிரைவேட் காலேஜஸ்ல அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அந்த பிரைவேட் காலேஜஸ்ல நமக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே கடந்த காணொலியில கூட நம்ம சொல்லியிருந்தோம், டிஎம்டி யூனிவர்சிட்டிஸ்ல இன்னைக்கும் பிரைவேட்ல வந்து ஒரு 25 லாக்ஸ் கிட்ட இருக்கு. அதை குறைக்கணும்னு யாருமே இது வரைக்கும் சொல்லல. நீட்டு வேண்டாம்னு போராடுற அரசியல்வாதிகள், இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், ஏன்னா தமிழ்நாட்டுலதான் இந்தியாவிலேயே அதிக அளவுக்கு பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு, ஆனால் ஒருத்தர் கூட பிரைவேட் காலேஜ்ல இருக்கிற ஃபீஸை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவே இல்லை. அப்போ அந்த கல்லூரிகள்ல அவங்களால படிக்க முடியாது அப்படின்னு நினைச்சுதான் அவர்கள் வெளிநாடுகளுக்கு போறாங்க. அப்ப வெளிநாடுகளுக்கு போகும் பொழுது பெரும்பாலான வெளிநாடுகள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்தந்த நாடுகளோட லோக்கல் லாங்குவேஜ்ல தான் அவங்க படிக்கிறாங்க. அது வந்து ரஷ்யாவா இருக்கட்டும், சைனாவா இருக்கட்டும், உக்ரைனா இருக்கட்டும், அப்ப அதுல படிக்கிறாங்க. அப்படி படிக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து இங்க வந்து உடனடியாக படிக்கிறதுல மிகப்பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா அதனாலதான் அதற்கு பிறகும் இங்க இருக்கிற சிஸ்டத்துக்கு அடாப்ட் பண்ணிக்கிறதுக்காக அவங்களுக்கு 1 இயர் இன்டர்ன்ஷிப் இருக்கு, எலிஜிபிலிட்டி எக்ஸாம்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. ஏன்னா அங்க இருக்கிறத நீ படிச்சு முடிச்ச பிறகு நீ இங்க வந்து ஃபுல்லா வந்து கோச்சிங் எடுத்த பிறகுதான் உங்களால அந்த தகுதி தேர்வையே எழுத முடியும் அப்படின்ட்டு. ஒன்னு வந்து லாங்குவேஜும் இருக்கலாம், இன்னொன்னு வந்து அவங்களோட அந்த சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன், அந்த மெத்தட் ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங் கூட டிஃபரெண்ட் இருக்கும். சோ அதுக்காக தான் இந்தியால வரும்போது அவங்களுக்கு வந்து அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு. சோ இப்ப இவங்க வந்து ஏற்கனவே இங்க மெடிக்கல் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளோட அதே கல்லூரியில வந்து இவங்க சேர்ந்து படிக்கிறாங்கன்னா அதுல வேற நிறைய பிரச்சனைகள் வரும். ஏற்கனவே இந்தியால படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் இவர்களுக்குமான அந்த கல்வியில எங்க எப்படி அவங்க வந்து ஜெல் ஆவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்கும். அதாவது ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைய பார்க்க போயிட்டு இருக்கக்கூடிய மாணவர்களை ஏற்கனவே நல்லா படிச்சு நீட்ல நிறைய மார்க் வாங்கி ஒரு மெரிட்ல சேர்ந்த மாணவர்களுக்கும் ஒரு பிரச்சனை வர்றது வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா இவங்க உக்ரைனா உக்ரைனை சுத்தி இருக்கக்கூடிய மத்த நாடுகள்ல இதே மாதிரியான எஜுகேஷன் சிஸ்டம் தான் இருக்குது. சோ அவங்க வந்து அந்த நாடுகள்ல போய் கண்டினியூ பண்ணலாம். இப்ப ஒரு சில நாடுகள் வந்து சொல்லிருக்காங்க உக்ரைன் யூனிவர்சிட்டியில படிச்ச மாணவ மாணவிகள் எங்க நாட்டுல வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓபனாவே ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, நீங்க வந்து உங்களுடைய என்ன இயர் படிச்சீங்களோ அந்த இயரை அப்படியே அதே சிலபஸோட இங்க கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஏன் நம்மளுடைய மாணவர்கள் நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருக்கிறது என்னன்னா, இவ்வளோ பெரிய நாட்டுல படிக்க முடியாம எதுக்காக வெளிநாடுகளுக்கு போறாங்க போறாங்கன்ட்டு. திரும்பவும் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவுல ஹையர் எஜுகேஷனோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து ஆவரேஜா 27%, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 49-50%. ஆனால் வெளிநாடுகள்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 10-11% தான். அங்க ஹையர் எஜுகேஷன் போறவங்களே பாத்தீங்கன்னா 10% தான். சோ இப்போ வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய, அது உக்ரைன் போல பல வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவுல வெளிநாட்டு மாணவர்களுக்காகவே தொடங்கப்பட்டிருக்குது. அதுதான் ரீசன். இப்ப இந்த அளவுக்கு ஃபீஸ் வச்சு ஒரு சிலபஸ் வச்சு இவங்களை அங்க கூப்பிடுறாங்க அப்படின்னா அதுவும் அங்க வந்து பணம் ஈட்டுவதற்காக ஒரு மிகப்பெரிய வழியாக அந்தந்த நாடுகள்ல பார்க்கப்படுது. இது வந்து இந்தியால இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரியறது இல்ல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வெளிநாட்டுல வந்து எல்லாமே யூனிவர்சிட்டி வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க, எஜுகேஷன் ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னு. அங்க வந்து மொத்தமே படிக்கிறவன் 5% இல்ல 10% தான். அவனுக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டு மத்த 90%-90% அந்த ஃபாரினர்ஸ் போய் சேர்றாங்க இல்லையா, அவங்களுடைய பணத்தை வாங்கி நம்மளுடைய பணத்துலதான் அவங்க நாட்டுல இருக்கிற அந்த 10% பேருக்கு அவங்க வந்து ஃப்ரீயா எஜுகேஷன் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப வந்து மத்த வெளிநாடுகள்ல போய் இந்த படிப்பை கண்டினியூ பண்றேன்னு சொல்ற மாணவ மாணவிகளுக்கு நம்மளுடைய முதல்வரும் தமிழக அரசாங்கமும் உண்மையிலேயே உதவி செய்யணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுடைய ட்ரஸ்ட் மூலமா, அவங்க நடத்தக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் மூலமா அவங்களுக்கு வந்து ஃபீஸ கொடுக்கலாம். ஏன்னா வெளிநாட்டுல போய் படிக்கிற மாணவர்களுக்கு டாக்ஸ் பேயர் மணியை வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா உள்நாட்டுல இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உள்நாட்டுல இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களுக்கு ஃபெசிலிட்டேட் பண்றதுதான் நம்ம வந்து டாக்ஸ் கொடுக்குறோம். இங்க இருக்கிற மாணவ மாணவிகள் வெளிநாட்டுல போய் படிக்கிறது
பண்றதுக்கு நம்மளுடைய டாக்ஸ் மணியை வந்து அவங்க யூஸ் பண்ண முடியாது. அவங்களுக்கு உண்மையிலேயே இவங்க மேல வந்து இப்ப எப்படி வந்து சொன்னாங்க, நாங்க தனியா ஒரு குழு அனுப்புறோம் உக்ரைனுக்கு, அவங்களெல்லாம் தூக்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கடைசியா என்ன பண்ணாங்க, மீனம்பாக்கத்துல வந்து இறங்குனவங்கள ஒரு பஸ்ல வந்து கூட்டிட்டு போறாங்க, அதுல வந்து ஸ்டிக்கரை ஒட்டிட்டாங்க, அதாவது மீட்கப்பட்ட மாணவர்கள் உக்ரைனிலிருந்து தமிழக அரசால் மீட்கப்பட்ட மாணவர்கள்னு சொல்லி ஒரு பஸ்ல ஏத்தி அவங்கள போய் வீட்டுல விட்டுட்டு அதுக்கு வந்து 4 கோடியோ 5 கோடியோ செலவு பண்ணதாக வேற சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கு என்ன பண்ணலாம், இந்த மாணவ மாணவிகள் வெளிநாட்டுல படிக்க போறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க நடத்தக்கூடிய தொண்டு நிறுவனங்கள் ட்ரஸ்ட் மூலமா இந்த மாணவ மாணவிகளுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இந்த மாணவ மாணவிகளும் அவர்களுடைய அந்த பேரண்ட்ஸும் இப்ப போய் அங்க உட்கார்ல அறிவாலயத்துல போய் உட்கார்ந்து நம்மளுடைய முதல்வர் முதல்வர் திராவிட மாடல் மூலமாக இவர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றது. அடுத்ததா நீங்க வந்து ரொம்பவுமே எதிர்பார்த்த இந்த தேர்தல் ரிசல்ட், அதாவது மத்திய அரசாங்கம் இப்போ ஆட்சி செய்யக்கூடிய பிஜேபி 5 மாநிலத்துல 4 மாநிலத்துல அதிரடியான வெற்றியை வந்து பெற்றிருக்கிறாங்க. 3 மாநிலத்துல வந்து டைரக்டா அவங்க வந்து ஆட்சி அமைக்க முடியும். கோவால மட்டும் ஒரே ஒரு சீட்டு கம்மியா இருக்காங்க, அது கூட ஒரு சுயேட்சை வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுனால அவங்க வந்து ஆட்சி அமைக்கிறாங்க. ஆனா இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, யூபி தான் வந்து ஒரு பிக்கஸ்ட் ஸ்டேட், அதாவது பாராளுமன்றத்தினுடைய சொர்க்க வாசலை யூபி வழியா தான் திறக்குது அப்படின்றது கூட சொல்லுவாங்க. நீங்க அங்க வந்து சக்சஸ் பண்ணிட்டீங்கன்னா பாராளுமன்றத்துக்குள்ள போயிடலாம் அப்படின்னு. யூபியில வந்து நிறைய தொகுதியில பாத்தீங்கன்னா 50% மேல முஸ்லிம்கள் இருக்கிறாங்க. ஏன்னா இந்த பிஜேபி அப்படின்னா முஸ்லிமுக்கு எதிரான கட்சி, அப்புறம் வந்து கிறிஸ்துவர்களுக்கு எதிரான கட்சின்னு. இதை விட இன்னொன்னு என்ன சொல்லணும் அப்படின்னா, அங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த முதல்வர் வந்து காவி துணியை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு யோகி, அவர் வந்து ஒரு மடாதிபதி. அந்த மடாதிபதியை நம்பி இந்த முஸ்லிம்கள் 50% மேல இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அதுல ஏதோ ஒரு மிரக்கல் நடந்திருக்கு. நீங்க அந்த யூபிக்கு வந்து நிறைய முறை போயிருக்கீங்க, உங்களுடைய அந்த பிராக்டிக்கலா நீங்க பார்த்த உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணுங்களேன். கண்டிப்பா, ரொம்ப அது வந்து ஒரு மகிழ்ச்சிக்குரிய தருணம். அது நம்ம தமிழ்நாட்டுல எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு மே மாசம் காசிக்கு போயிட்டு காசியில இருந்து அயோத்தி கயா வரைக்கும் ஆன் ரோடு நான் டிராவல் பண்ணி அங்க இருக்கிற மக்களோட ஒரு வாரம் வந்து தொடர்ந்து அந்த கிராமங்கள்ல போய் நான் பேசியிருக்கிறேன், அவர்களோட பழகி இருக்கிறேன். அந்த போற வழியில இருக்கக்கூடிய அத்தனை அந்த உணவகங்கள், பெட்ரோல் பங்கு, அந்த கிராமங்களை வந்து சிறு நகரங்களோட இணைக்கக்கூடிய இடங்கள்லாம் நான் வந்து அந்த மனிதர்களோட பேசியிருக்கிறேன். அப்பொழுதுதான் நமக்கு தெரிஞ்சது வந்து இவர்கள் சொல்ற இங்க வந்து தமிழ்நாட்டுல யூபிக்கு வந்து ஒரு பிம்பம் கட்டப்படுது இல்ல, அங்க வந்து படிப்படிவே இல்லாதவன் ஜாஸ்தி, சாதாரண கூலி வேலைக்கு போறவன் தான் இருக்கிறான், அங்க வந்து அராஜகம் நடக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த நிறைய இடங்கள்ல டிராவல் பண்ணும் பொழுது நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், இவர்கள் வந்து தொடர்ந்து அவங்க எல்லாம் பானிபூரி விக்கிறவங்க அப்படிலாம் அசிங்கப்படுத்துவாங்க, ஆனால் நிறைய பேர் இங்கேயும் அவர்களை மதிக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. அதே போலதான் ஒரு வெளி மாநிலத்தில இருந்து ஒரு சுத்தி பாக்குறதுக்கு ஒருத்தவங்க வராங்க, அவங்க நம்ம கிட்ட ஒரு விஷயம் கேக்குறாங்க அப்படிங்கும் பொழுது அவர்கள்கிட்ட அவ்வளவு தன்மையா பழகக்கூடிய மனிதர்கள் அங்கேயும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப அவர்கள் சொன்ன விஷயம் வந்து ரொம்பவே ஒரு புது விஷயமாக இருந்தது. நான் நினைக்கிறேன் இதுதான் யோகி அவர்கள் அங்க ஜெயிக்கிறதுக்கு முக்கியமான ரீசனா இருக்கும்ட்டு. ஏன்னா நம்முடைய மாநிலத்துல தொடர்ந்து ரேஷன் கார்டுக்கு இலவசம் கொடுத்து நீங்க பாத்துருக்கிறீங்க. வந்து கலர் டிவின்னு சொல்லுவாங்க, மிக்சி சொல்லுவாங்க, கிரைண்டர் சொல்லுவாங்க, இலவசங்கள் நிறைய சொல்லுவாங்க. அதே மாதிரி தேர்தல் நேரத்துல ஓட்டுக்கு காசு கூட கொடுப்பாங்க. யூபில அது கொடுக்கல அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன், அது கூட உண்மையான்னு நீங்க சொல்லுங்க. அது எந்த வட மாநிலங்கள்லயும் நம்ம கேள்விப்படாத ஒண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், அது தமிழகத்துக்கு மட்டுமே யூனிக்காக இருக்கக்கூடிய திராவிட மாடல் அது. சோ இதர் இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்க வந்து ஒரு ரேஷன் கார்டுக்கு எலிஜிபிளா வீட்டுல இருக்கக்கூடிய ஒருவருக்கு மானிய விலையில், நம்ம நீங்க சென்னையில எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க இந்த ஒயிட் கலர் ஆட்டோ போகும், கொஞ்சம் பெருசா இருக்கும், நீங்க நடுவுல வந்து லக்கேஜ் கூட வச்சுக்கலாம், ஆளுங்களும் உட்காந்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஆட்டோ வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவர்கள் மானிய விலையில வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. யூபிஐ பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது வந்து ஒரு ஃபெர்டைல் லேண்ட், அங்க நிறைய விவசாயம் நிறைய பார்க்கப்பட்டிருந்தது. அப்ப அங்க இருந்து அந்த கிராமங்களை இருந்து நகரங்களை, அந்த சிறு நகரங்கள் பக்கத்துல இருக்கிற டவுனை வந்து இணைக்கிறதுக்கு ரோடு ஃபெசிலிட்டி கிடையாது, அதனால அங்கிருந்து பொருட்களை இங்க கொண்டு வந்து விற்க முடியல. சிறு வயதிலேயே பசங்க நீங்க நிறைய பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த போதைப் பொருட்கள், அதுக்கு வந்து நிறைய
பான் அதெல்லாம் யூஸ் பண்றவங்க ரொம்ப நிறைய இருந்தாங்க. ஆனால் இவர்கள் வந்த பிறகு நீங்க ஒரு ஆட்டோவை கொடுத்துட்டீங்க, தொழிலை கொடுத்துட்டீங்க. நம்ம வந்து இங்கிலீஷ்ல ஒரு ப்ராவெர்ப் இருப்பு அப்படின்லாம் சொல்லுவாங்க, நீங்க வந்து மீனை கொடுக்கறதுக்கு பதிலா மீன் பிடிக்க கத்துக் கொடு அப்படின்லாம், அதெல்லாம் நம்ம இங்க சொல்லுவோம். அங்க அவங்க செய்யறாங்க, செஞ்சுட்டாரு அவர். அதாவது மேடையில வந்து அடுக்குமொழி பேசுறது திராவிட மாடல், செயல்ல செய்யறது யூபி மாடல் அப்படின்றீங்களா? கண்டிப்பா அது வந்து ரொம்ப அது அந்த சிறு வயது பசங்க, நீங்க அந்த மேக்சிமம் அந்த பசங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா 18 to 25 உள்ள பசங்களுக்கு ஒரு தொழில். அப்ப அந்த நீங்க அந்த ஆட்டோ ஓட்டி, அப்ப ஆட்டோ ஓட்டுறது மூலமாக அங்க ஒவ்வொரு கிராமத்திலயும் அவங்க என்ன செய்யறாங்களோ அதை பக்கத்துல இருக்கிற சிறு நகரங்களுக்கு கொண்டு வர்றதுக்கு அவங்களால முடியுது. அன்னன்னைக்கு அவங்களுடைய பொருளை வந்து எடுத்துன்னு வந்து சேல் பண்றதுக்கு முடியுது. அப்போ அந்த இடத்துல வியாபாரம் பெருகுது, தொழில் இருக்குது, ஒவ்வொரு வீட்டிற்கும் வருமானம் கிடைக்குது. இது கிடைச்சதுனாலதான் அவர்கள் நிறைய பேர், ஒவ்வொரு வீட்டிற்கும் யோகி போயிருக்கிறாரு அப்படின்ற அந்த ரீசனாலதான் அவர் அதனால வின் பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நான் அந்த 1 week அங்க டிராவல் பண்ணி பார்த்ததுல அவ்வளவு சுத்தமான கிராமங்கள், நகரங்கள், நகரங்களை இணைக்கும் சிறு ரோடு கூட ரொம்ப நல்ல. ஏன்னா முந்திலாம் ரோடு ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க, பட் 5 வருஷத்துல more than 80% அந்த ரோடு கனெக்டிவிட்டியை கொடுத்துருக்குறாங்க. 70 வருஷமாக எலக்ட்ரிசிட்டியே பார்க்காத இடத்துக்கு எலக்ட்ரிபிகேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஜல்தல் மூலமாக ஒவ்வொரு வீட்டிற்கும் சுத்தமான குடிநீர். நீங்க பாத்திருப்பீங்க, நம்ம நார்த் இந்தியா அப்படின்னாலே ஒரு பிக்சர் காமிப்பாங்க, ஒரு ட்ரை லேண்டு, தலையில வந்து அடுக்கடுக்கா பானைகளோட மணி லேடிஸ் போறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம், படங்கள்ல பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிற்கும் சுத்தமான குடித்தண்ணீர் போய் கிடைக்கிறதுக்கு வச்சிருக்கிறாங்க. சோ அப்போ அடிப்படை தேவைகளை நிறை ஒவ்வொரு வீட்டிற்கும் கொண்டு போய் சேர்த்ததுனால மட்டும்தான் யூபியில அவரால அத்தனை எதிர்ப்புகளையும் மீறி, அதாவது அவரை மாங்க்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து ஒரு பேட்டியில கூட அவர்கிட்ட ஒருத்தர் கேட்டாங்க, நீங்க வந்து உங்க அக்காவுக்கு நீங்க எதுவுமே செய்யலையே, ஏன் அப்படி அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் அதுல சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன், நான் வந்து மக்களுக்கு நல்லது செய்யறேன்னு உறுதி எடுத்துதான் நான் வந்திருக்கிறேன், அதனால தனிப்பட்ட முறையில நான் அவங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, அதுதான் அவருடைய வெற்றிக்கு காரணமாக இருந்திருக்கு அப்படின்னு நம்மளால யோசிக்க முடியுது. யோகி அவர்கள் வந்து கோபாலபுரத்துல பிறக்காதது ரொம்ப நல்லா இருந்திருக்கு. அதாவது மக்களுடைய அந்த வாழ்க்கை தரம் உயர்ந்ததுனால யோகி அவர்கள் வந்து ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்கும் போனதுனால இப்ப வந்து வெற்றி பெற்றிருக்காங்கன்னு சொல்றீங்க. நம்மளுடைய திராவிட மாடலும் அப்படிதான் பண்றாங்க. ஒவ்வொரு தெருவுக்கும் வந்து டாஸ்மார்க் இருக்கு, ஒவ்வொரு லேடிஸ்க்கும் வந்து 1000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு நிறைய வாய்க்கு வந்த வாக்குறுதிகளை வந்து கொடுத்து இன்னைக்கு வந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. இந்த தேர்தலில் வந்து எதிர்கட்சிகள்லாம் ரொம்ப பெருசா பேசினது வந்து இந்த விவசாய சீர்திருத்த சட்டங்கள்னால விவசாயிகளாம் பயங்கர அப்செட்டா இருக்கிறாங்க, அதனால எந்த மாநிலத்திலுமே பிஜேபி வந்து ஜெயிக்க முடியாது அப்படின்னு. உங்களுக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி கூட தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், அந்த லக்கிம்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு அசம்பாவிதம் கூட நடந்தது. அந்த இடத்துலதான் ஜெயிக்கவே மாட்டாங்க அப்படின்னா, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 8 தொகுதியிலே வந்து பிஜேபி வந்து ஜெயிச்சிருக்கு. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த எதிர்கட்சிகள் வந்து சொல்றது, அதாவது பிஜேபி வந்து முஸ்லீம்களுக்கு எதிரான கட்சி, பிஜேபி வந்து விவசாயிகளுக்கு எதிரான கட்சி, பிஜேபி வந்து இந்துத்துவ கட்சி அப்படிங்கிறத மக்களே இல்லை, இது மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய கட்சி அப்படிங்கறதான் இந்த 4 மாநில தேர்தல்ல வந்து ஒரு ரிசல்ட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். வரக்கூடிய 2024 சட்டப்பேரவை தேர்தலும் நாடாளுமன்ற தேர்தலும் ஒரே நேரத்தில் வந்தாலும் நடத்த முடியும் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்காங்க. இதை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியல. உண்மையிலேயே ரெண்டுமே ஒன்னா நடக்க போதா, மாடல் அரசாங்கத்தினுடைய முடிவு 2024 இல்ல 2026 வரைக்கும் போகுமா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். நன்றி.